ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் இணையதளத்தில் டோன்ட் பைக்காட் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து இணையதளங்களில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. அது ஏன் அப்படி டோன்ட் பைக்காட் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூரில் கொரோனா தடுப்பூசிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக போடவே இல்லை. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்ணது 12 லட்சமோ 13 லட்சமோ தடுப்பூசிகள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதில் கோவை மாவட்டத்தில் மொத்தமாக எத்தனை பேருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 172 பேருக்கு தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டோன்ட் பைக்காட் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, அரசில்லா அனாதையா கோவை, வெற்றியின் மமதையா தோற்ற வன்மமா அப்படின்ட்டு திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா செல்வகுமார் அப்படிங்கிறவர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கோவை பாலு அப்படிங்கிறவரும் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, மாண்புமிகு தமிழக எதிர்க்கட்சித் தலைவருக்கு வந்து அவர் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு, ஐயா 13 லட்சம் தடுப்பூசி கைவசம் இருந்தும் கோவை மாவட்டத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவுகிறது, இதை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தி துரித நடவடிக்கை எடுத்து மக்களை காக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எதிர்க்கட்சித் தலைவருக்கு கோவை பாலு அவர்கள் டேக் செய்து இந்த கருத்து போட்டிருக்காரு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோவையில் திமுக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலாம். ஏன்னா கோவையில் ஜெயிச்சதை பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜக கூட்டணி தான் ஜெயிச்சாங்க. அதில் கோவை தெற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வானதி சீனிவாசன் அவர்கள், பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவங்க வந்து ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் கொரோனா நிவாரணப் பணிகளும் தடுப்பூசிகளும் வழங்குமாறு அவருக்கு வந்து நேரடியாகவே போயிட்டு அந்த ஒரு மனுவை வந்து திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வானதி சீனிவாசன் கொடுத்துருக்காங்க. அவங்க மனு கொடுத்துமே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதற்கப்புறம் வானதி சீனிவாசன் அவர்கள் மண்மிகு சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் முதல்வருக்கும் ட்விட்டரில் டேக் செய்து ஒரு கருத்து போட்டிருக்காங்க. அதாவது என்ன கருத்துனா, கடந்த 2 நாட்களுக்கு மேலே கோவையில் ஒரு தடுப்பூசி கூட போடவில்லை, எப்பொழுது கிடைக்கும் என்று கூட தெரியவில்லை, உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சரும் முதல்வர் அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு முதல்வருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் டேக் செய்து இந்த கருத்தை போடுறாங்க. அந்த கருத்தை போட்டுமே எந்த ஒரு நடவடிக்கையும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கொடுத்த தடுப்பூசிகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு நீங்கள் வழங்கியிருக்கீங்க என்பதை ஆதாரத்தோட ப்ரூஃபோட நீங்கள் சொல்லுங்கள். எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ தடுப்பூசி வழங்கியிருக்கீங்க, எவ்வளோ உங்கள்கிட்ட கையிருப்பு இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக வழங்குங்க அப்படின்ட்டு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு டேக் செய்து இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வி சப்போர்ட் அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பக்கத்தில் வந்து டோன்ட் பைக்காட் கோயம்புத்தூர் அந்த ஹேஷ்டேக்கில் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, மோடி அரசு எந்த பாரபட்சமும் காட்டாமல் தமிழகத்திற்கு அதிக அளவில் தடுப்பூசிகளை ஒதுக்குகிறது, இருந்தும் தனக்கு வாக்களிக்காத பகுதிகளை திட்டமிட்டு புறக்கணிக்கிறதா இந்த திமுக அரசு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இமேஜில் அவங்க அந்த ப்ரூஃபியுமா கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 14 லட்சம் தடுப்பூசி கையிருப்பு இருந்தும் கோவையில் நேற்று போடப்பட்ட தடுப்பூசியின் எண்ணிக்கை வெறும் 172 தான் போட்டிருக்காங்க. அதுவே சென்னையில் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,566 தடுப்பூசி போட்டிருக்காங்க. இதே தான் வானதி சீனிவாசன் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மண்மிகு சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் டேக் செய்து கடந்த 2 நாட்களாக கோவையில் ஒரு தடுப்பூசி கூட போடவில்லை, எப்போது கிடைக்கும் எப்போ போடுவீங்கன்னு சுத்தமாக ஒன்றுமே தெரியல, உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சரும் மண்மிகு முதல்வர்களும் உடனே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் போடுறாங்க. அதுக்கு பதில் கமெண்ட்டு திமுகவை சேர்ந்த சரவண அண்ணாதுரை என்ன போடுறாருன்னா, ஏன் இந்த பாகுபாடு என்று கேட்டால் நீங்கள் போய் மோடியை போய் கேளுங்க அப்படின்ட்டு தெனாவட்ட அவர் வந்து பதில் சொல்கிறாரு. குஜராத்துக்கு மட்டும் அனுப்புகிறாரு, தமிழகத்துக்கும் கொஞ்சம் அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட், ஒரு எப்படி கலாய்க்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போடுறாரு. நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் போடுறாரு. இதுதான் திமுகவுடைய அந்த பாகுபாடு, அவங்களுக்கு ஓட்டு போடாதனால திட்டமிட்டு கோவையை புறக்கணிக்கிறது திமுக அரசு அப்படின்னு இதுலேருந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. தயவு செய்து கோவை மாவட்ட மக்களை இப்போது ஆளும் தமிழக அரசு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தகவலை மத்திய அரசுக்கு தயவு செஞ்சு கொண்டு போங்க. இங்கே உள்ள பாஜக தலைவர்கள் இது போல கோவையை திட்டமிட்டு இது போல புறக்கணிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. தயவு செய்து கோவைக்கு உரிய தடுப்பூசிகளை வாங்கி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.